இங்கே பேசுறது நாங்கள் தான் உங்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தோம், அவங்க வந்து துரோகம் பண்ணிட்டாங்கன்னு எப்படி நீங்கள் கொடுத்தீங்க? நீங்கள்லாம் அப்படி தானாக கொடுத்துட்டீங்களா? நீங்கள் தானாக நாங்கள் கேட்காம நீங்களே முன் வந்து கொடுத்தா உங்களுக்கு கோயில் கட்டுவோம். உங்களுக்கு மீண்டும் முதலமைச்சர் ஆட்சியில் அமர வைத்தது நாங்கள் தான். அதன் பிறகு 2 ஆண்டு காலம் எத்தனை முறை உங்ககிட்ட கெஞ்சணும், இடஒதுக்கீடு கொடுங்க, தனியாக கொடுங்க, தனியாக கொடுங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க நடத்துங்கன்னு 10 முறை நானும் ஐயாவும் போய் பார்த்துருக்கோங்க. அவரை அப்போ நெருக்கத்தில், தேர்தல் நெருக்கத்தில் அன்னைக்கு 4 மணிக்கு தேர்தல் கமிஷன் வந்து அறிவிக்க போகிறாங்க, 12 மணிக்கு இவ்வளோதான் சீட்டு இந்த லிஸ்ட்டில், இவ்வளோதான் உங்களுக்கு சீட்டு, இந்த கையெழுத்து போட்டால் நாங்கள் சட்டம் கொண்டு வரோம். எப்படி இருக்கும் உங்களுக்கு? நான் என்ன நிறைய வெளியில் சொல்ல முடியலனால. ஸோ அப்படி ஒரு டிமாண்ட் வைக்கப்பட்டது. அப்போ என்ன பண்ணது? அப்போ இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. ஐயாலாம் அதை எடுத்து அந்த லெட்டர் எடுத்து ஜிகே மணி அப்போ கட்சி தலைவர் மணி வெத்து பேப்பரில் கையெழுத்து போடுறேன், எடுத்து போய் கொடு, சீட்டு வேணாம் ஒன்று வேணாம், சட்டத்தை கொண்டு வரச்சு. இவங்க வந்து அப்படியே கொடுத்துட்டாங்களாம். அப்போ இவங்க மனசார கொடுத்துருந்தாங்கன்னா 1 மாதத்துக்கு முன்பு கொடுத்துருக்கணும். 1 மாதத்துக்கு முன்பு கொடுத்துருந்தாங்கன்னா இந்நேரம் நீதிமன்றத்துலேயும் அது ரத்து செய்ய மாட்டாங்க, தடை பண்ணியிருக்க மாட்டாங்க.